கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு பதினேழு புள்ளி நான்கு நாட்களாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலர் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலர் காணொலி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினார் அப்போது வைரஸ் பரவல் அதிகமுள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கை பரிசோதனை சிகிச்சை ஆகியவற்றை தீவிரப்படுத்தும்படி அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுக்கு மத்திய அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டது இதன்பின் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மகாராஷ்டிரா தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்திருந்தாலும் ஒட்டுமொத்த அளவில் வைரஸ் பரவல் இரட்டிப்பாகும் நாட்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது கொரோனா பரவல் மூன்று புள்ளி நான்கு நாட்களில் இரட்டிப்பானது என்றும் கடந்த சில வாரங்களுக்கு முன் இரட்டிப்பாகும் நாட்களின் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி நான்கு நாட்களாக அதிகரித்தது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி கொரோனா பரவல் பதினேழு புள்ளி நான்கு நாட்களில்தான் இரட்டிப்பாவதாகவும் இதன் மூலம் பரவல் வேகம் குறைந்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் சுகாதார கட்டமைப்பு வசதியை அதிகரிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது